श्री रामने चरितम के अनुग्रहम पेरलाम नामे श्री राम चरितम के अनुग्रहम पेरलाम नामे मंगल रूपन मंगल अरुल्वान मनदिले ध्यानम से श्री नर हरि पल सुगंगले तरवद रामायण शुभ काव्यम அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம தசரத நந்தன் பகவான் ஸ்ரீ ராமர் சத்தியவான் என்றார் சத்திய திருவுருவம் என்றார் ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கும் அவர் அவதார புருஷர் என்றார் இந்த அஸ்திரம் ஆணவம் கொண்ட லங்கை நந்தனின் சிரம் கொய்யும் என்ன நேர்ந்தது ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் ஒரு மா வீரரின் கரம் அருகில் விழுந்து கிடக்கிறது இன்று போர்க்களம் சென்றது என் கணவர் ஆயிற்றே இருப்பினும் நான் லங்கைக்காகவும் லங்காதிபதிக்காகவும் ஒன்றை கூற வந்துள்ளேன் நமக்கு சாதலை விளைவிக்கின்ற சீதையின் காதலை விடுவீர்களா தந்தையே வந்திருப்பவன் மனித பிறவி அல்ல ஈரேழு லோகங்களையும் ஆளும் நாராயணன் ஏன் இந்த அமைதி இடி முழக்கமான தங்களிடம் ஏன் இந்த மௌனம் இனி தாங்கள் எத்தனை முறை வேண்டி அழைத்தாலும் நமது அரண்மனைக்கு தங்களை தலை வணங்க தலைமகன் இந்திரஜித் வரமாட்டான் அரசே லங்கையில் நிலவுகின்ற கோர அமைதியானது லங்கையின் ராஜவம்சம் அழிய போகின்றது என்பதை உணர்த்துகின்றது நம் மைந்தன் இந்திரஜித் எத்தனை முறை எடுத்துரைத்தான் ராமனிடம் சரணடைய சொன்னானே அவர் அவதார புருஷன் என்றானே ஜானகி என்னும் சீதையை அந்த ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றானே சுவாமி அவன் வார்த்தைக்கு செவி சாய்த்தீர்களா அவன்
லங்கையை அழிவிலிருந்து காப்பாற்ற எண்ணினான் சுவாமி. போர் தொடுத்து வரும் எதிரிகள் அனைவரையும் என் திசைகளுக்கும் விரட்டி அடித்து சிதற வைக்கும் என் இந்திரஜித் நம் புதல்வன் மேகநாதன் இப்போது நம்மிடம் இல்லையே சுவாமி. யுத்த பூமியில் சிங்கம் போல் கர்ஜிக்கும் மேகநாதனுடைய கர்ஜனை இனி எவருக்குமே கேட்காது. நிலவும் அமைதி பாலும் தேனும் ஊட்டி வளர்த்த என்னுடைய மகன் மேகநாதன் பாசத்தோடு இனி தாயே என்று அழைக்க என் முன்னால் வரமாட்டான் என்று உணர்த்துகிறது. உங்களோடு பிறந்த ஆணவத்தை உதறி தள்ளி அவன் வார்த்தைக்கு செவி சாய்த்திருந்தான் என்று அவன் உயிரோடு இருந்திருப்பார். ஆனால் தாங்களோ அவன் வார்த்தையை கேட்கவில்லை. பதிலுக்கு அவன் தங்கள் வார்த்தைக்கு சிரம் சாய்த்து யுத்த களத்திற்கு சென்றான். தன்னுடைய புத்திர தர்மத்தை மேகநாதன் காத்தான். ஆனால் தாங்களோ தந்தையின் தர்மத்தை காக்க தவறிவிட்டீர்களே அரசே. அகந்தை என்னும் போர்வையில் வாழும் தாங்கள் அனைவரையும் துச்சமாக எண்ணுகிறீர்கள். நாம் வாழும் இந்த லங்கையை ஆணவ எண்ணத்தால் தாங்கள் அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டீர்கள். இனி மிஞ்சி இருப்பது ஒன்றுதான், அனைத்தையும் அழித்த தாங்களே தங்கள் கரத்தால் என் குங்குமத்தையும் அழித்து விடுங்கள். சீத்தை என்ற நங்கையை அழித்து வந்து ஒரு மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்து நான்கு வேதங்களையும் கற்றறிந்த பரம ஞானியான லங்கேசன் இந்த சுமங்கலியை அமங்கலியாக்கினான் என்ற பெயர் கிடைக்கும். அனைத்தும் இந்த லங்கையில் அழிந்தாலும் பிடிவாத எண்ணம் கொண்ட தங்களுடைய பெயர் என்றும் நிலைக்கும். என் கரத்தில் உள்ள கரம் என் கணவருடையது என்று உணர்கிறேன். நடந்ததை நம்ப இயலவில்லை. என் கணவர் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பானது உண்மையாக இருந்தால் என் கணவரின் இந்த கை அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை எனக்கு எழுதி காட்ட வேண்டும். எனது மரணம் லட்சுமணனால் ஏற்பட்டது. எனது அன்பிற்கு பாத்திரமான சுலோச்சனா நான் நடத்திய வேள்வி பூரணத்துவம் அடையவில்லை. துவங்கப்பட்ட வேள்வி துவம்சமாகிவிட்டது. என்னுடைய பலம் குறைந்தது. ஆனால் எதிரியின் பலமோ உயர்ந்தது. லட்சுமணனின் கரத்திற்கு என் ஜீவனை நான் பரிசளித்தேன். என் சிரத்தை ராமனின் சரணங்களுக்கு சமர்ப்பித்தேன். சுலோச்சனா விடை தேடும் சுலோச்சனா, மன்னித்து விடு, உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன். ஐராவதம் ஏறி வரும் இந்திரலோகம் ஆளும் இந்திரனை வென்ற இந்திரஜித்தை இன்று ஒரு மானிடன் லக்ஷ்மணன் யுத்த களத்தில் மாய்த்திருக்கிறான். தந்தையின் வார்த்தையை சிந்தையில் வைத்து அவரின் ஆணையை சிரமேற்கொண்டு சிரத்தை இன்று வழியாக கொடுத்து விட்டீர்களே. வாழ்க உமது புகழ். வையகம் உள்ள வரையில் வாழும் உமது புகழ். லட்சுமணன் அவர்கள் வாழ்க! 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 வாழ்க உமது புகழ் பிரபு. தங்கள் இளவல் இன்று யுத்தத்தில் வென்றுவிட்டார். நடந்த கோர யுத்தத்தில் ராவணன் மைந்தன் இந்திரஜித்தை வென்றார். அவன் உடலை மண்ணில் சாய்த்தார். மகாராஜா சுக்ரீவரே,
கிடைத்துள்ள இந்த வெற்றியில் அதிக பங்கு வம்சேனையே சேரும். வானரர் உதவி இல்லாவிடில் வந்து சேர்ந்திருக்காது இந்த வெற்றி. உன்னை பற்றி எண்ணி நான் மிகவும் கர்வம் கொள்கிறேன். உனது பராக்கிரமத்தை பற்றி இப்பொழுதுதான் மகாராஜா சொல்ல. இல்லை அண்ணா, எனது பங்கு இதில் எதுவும் இல்லை. கிடைத்த வெற்றிக்கு தங்களின் அனுகிரகம் தான் காரணம். அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள், வெற்றியின் உறைவிடம் தாங்கள். அடக்கமுடைமை வீரர்களின் அழகாகும் லக்ஷ்மணா. இருப்பினும் இந்த வெற்றியின் முக்கிய காரணத்தை மகாராஜா விபீஷ்ணர் அறிவார். வேள்வியின் ரகசியத்தை இவர்தான் விளக்கினார். வேள்வியை நிறுத்தியதால் தான் நாம் வெற்றியை ஈட்ட முடிந்தது. ராமண்ணா, இன்று இந்த மேகநாதன் மடிந்திருக்கலாம், ஆனால் இவனுடைய பராக்கிரமமும் இவனது தீரமும் இவனது மனோபலமும் நிகரற்றது. இந்திரஜித் தந்த வேள்வியை முடித்திருந்தால் இவனை வென்றிருக்க இயலாது. மகாராஜா, நட்பிற்கு தாங்கள் இலக்கணமாகிவிட்டீர்கள். எவ்வாறு இந்த நன்றிக் கடனை நிறைவேற்றுவது என்று புரியாமல் தவிக்கிறேன். நான் தங்களுடைய வார்த்தைக்கு தகுந்தவன் அல்ல பிரபு. மேகநாதன் என்ற இந்திரஜித்தை மூ உலகங்களில் யாராலும் வென்றிருக்க இயலாது. வீரமிக்க தங்களின் இளவலின் கரத்தால் தான் அவன் சிரம் கொய்யப்பட வேண்டும் என்பது விதியாகும். லக்ஷ்மணா, இன்று இந்திரஜித்தை வதம் செய்து இந்த யுத்தத்தில் நியாயத்தை நிலைநாட்டியுள்ளாய். இனி இந்த ராமனுக்கு இல்லை ஒரு சத்ரு என்று தோன்றுகிறது. மன்னிக்க வேண்டும் பிரபு. மேகநாதன் மடிந்து விட்டதால் என் தமையனின் தன்மை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய இயலவில்லை. புத்திரனை இழந்த பெரும் சோகத்தில் ஆத்திரத்தின் உச்சத்தை அடைந்து காலனைப் போல் மாறியிருக்கலாம். மனம் பேதலித்து எதையும் செய்ய துணியலாம். பிரபு, மடிந்து கிடக்கும் இந்த மேகநாதன் அன்று அஸ்திரங்களை மழையாக பொழிந்து தங்கள் இளவல் அவர்களை மூர்ச்சையாக்கினான். போர் எனும் யுத்த நியதியின்படி இச்சவத்தின் மேல் நமக்குதான் அதிகாரம் உள்ளது. வானர சேனையின் ஒட்டுமொத்த விருப்பம் ஒன்றுதான். சிதைக்கு செல்லும் முன் இவனை நாம் சிதைத்து விட்டால் எதிரியுடைய சேனையில் அனைவரும் இனி அஞ்சு நடுங்குவர். ஜாம்பவானவர்களே, இந்த மேகநாதன் உயிரோடு இருக்கையில் அனைவருக்கும் விரோதியாக விளங்கினார். அந்த விரோதம் எனும் வேரானது இந்த வேர் அறுக்கப்பட்டவுடன் வேறறுக்கப்பட்டுவிட்டது. மடிந்து கிடக்கும் ஓர் மாவீரனை அவ்வாறு செய்வது வீரர்களாக விளங்கும் நமக்கு அழகல்ல. கடல் நீர் மழை நீராக மாறி மண்ணில் பொழிந்தாலும் மீண்டும் அந்நீர் கடலையே சென்றடையும். ஒருவனது அந்திம கிரியையை செய்யும் அதிகாரம் அவன் உறவுகளுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த பராக்கிரமசாலி இந்திரஜித் தந்தையின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். இந்த மாவீரன் மேகநாதன் என்பவனின் உடல் இவனை ஈன்ற தந்தையிடம்தான் சென்றடைய வேண்டும். சீதாராமனும் வீரனுக்கே மரியாதை அளித்தானே, அங்க வஸ்திரம் போர்த்தினான், அவரது வீரத்தை போற்றினான், செய்தான் வீரவணக்கந்தனை. வேதனை புரிகின்றது. பறக்க வீரர்களே, லங்கையாளும் ராவணனுடைய புதல்வன் மேகநாதனின் சவம் இது. பிரபு ஸ்ரீ ராமரின் ஆணையை ஏற்று மரியாதையோடு கொண்டு வந்திருக்கிறோம். லங்கை வேந்தன் ராவணன் தான் பெற்ற வீரமகனுக்கு அந்திமக்கிரியை செய்ய வேண்டும் அல்லவா? அச்சடங்கானது முடிகின்ற வரையில் போர் தொடுக்க மாட்டோம் என்றும் பிரபு கூறினார். ஜெய் ஸ்ரீராம். நிலத்தில் வையுங்கள். என்ன கொடுமை!
பத்திரமாக உள்ளது. தனது சத்ருவின் சபத்தை சத்ருவின் இடத்திற்கு பத்திரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ராமர் மகானாவார். நகருங்கள், தூக்குங்கள். அனைவரையும் அழிக்காமல் விடமாட்டேன், யாரையும் உயிரோடு இருக்க விடமாட்டேன். நான் மூ உலகங்களையும் அழிக்க தீர்மானித்து விட்டேன். லங்கேசா, மூ உலகங்களையும் நீ அழிப்பதா? இங்கு மடிந்து கிடக்கின்ற மேகநாதனின் ஆத்மா சாந்தி அடைமா என்ன? அது நடக்காது. நீ அவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அவனுடைய இறுதி ஆசையை நிறைவேற்று லங்கேசா. தேவி சீதையை அவர் கணவர் ராமனிடம் ஒப்படைத்து விடுவார். அனைவருக்கும் அதுவே எண்ணமாக இருக்கிறது. என்னுடைய மனவேதனையை பற்றி யாரும் கவலை கொள்ளவில்லை. அனைவரின் எண்ணத்திற்கும் இன்றோடு ஒரு முடிவு கட்டுகிறேன். ஸ்ரீரா ஸ்ரீரா. தேவி சீதையை அவர் கணவர் ராமரிடம் ஒப்படைத்து விட்டார். அனைவருக்கும் அதுவே எண்ணமாக இருக்கிறது. என்னுடைய மனவேதனையை பற்றி யாரும் கவலை கொள்ளவில்லை. அனைவரின் எண்ணத்திற்கும் இன்றோடு ஒரு முடிவு கட்டுகிறேன். அனைத்து அழிவிற்கும் காரணம் சீதைதான். என் மகன் மேகநாதன் மடிந்து கிடப்பதற்கும் காரணம் சீதைதான். இன்றே அந்த பெண் பேயை யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். இது நாள் வரையில் எவ்வாறு என்னுடைய உறவுகள் அனைவரும் விண்ணை அடைந்தார்களோ அவ்வாறே இன்று அவள் விண்ணை அடைவாள். சற்று பொருள் நில்லங்கேசா. ஏன் என்னை தடுத்தீர்கள்? தாங்கள் என்னுடைய உறவு முறையாக இல்லாமல் இருந்தால் எக்கையினால் தாங்கள் இப்பொழுது
என்னை தடுத்து நிறுத்தினீர்களோ அக்கையை நான் துண்டித்திருப்பேன். சற்று யோசித்து பாருங்கள் கேசா, ஈசன் அருள் பெற்ற இந்த சந்திரகாசத்தை கொண்டு ஒரு அப்பாவி ஸ்திரீயை நீ வதைத்தாயானால் உனக்கு புண்ணியம் கிடைக்குமா? இந்த சந்திரகாசம் என்னும் அற்புதமான ஆயுதம் வாயிலாக மூ உலகங்களையும் நீ வென்றாய். இந்த ஆயுதத்தை கண்டு குபேரன், இந்திரன், அஷ்டதி பாலகர்கள் அனைவரும் சிரம் பணிந்தனர். அப்பெருமையை ஒரு ஸ்திரீயை கொன்று இன்று அவமதிக்கப் போகிறாயா? ஒரு பெண்ணை கொன்ற பாவம் உன்னை வந்து சேராதா? எப்பாவமும் என்னை வந்து சேராது. சீதை என்கின்ற அமங்கல ஸ்திரீயினை வதைப்பதனால் எப்பாவமும் ஏற்படாது. அவளால் இனி அழிவுகள் ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன். அழிவனைத்திற்கும் காரணம் நீதான் ராவணா. உங்கள் அறிவுரையை நிறுத்துங்கள். நான் தவறொன்றும் கூறவில்லையே. சீதை எனும் தேவியை நீ கவர்ந்து வந்ததால் தானே நீ உனது நெருங்கிய உறவுகளை தொலைத்தாய், உன் மைந்தர்களையும் உடன் பிறந்தவர்களையும் மாவீரர்களையும் யுத்தம் எனும் அக்னியில் வீசி எறிந்தாய். சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடு. எத்தனையோ முறை இவர்கள் உனக்கு எடுத்துரைத்திருப்பார்கள், ஆனால் நீ யாருக்கும் செவிசாய்க்கவில்லை. ஆனால் இன்றோ அந்த சீதையை சிதைக்கிறேன் என்கிறாய். மங்களம் பொருந்தியவளை அமங்கலம் என்கிறாயே, இவ்வாறு குறை வெட்கமாக இல்லை? அடைய இயலவில்லையே என்ற ஆத்திரம் உன் மனதில் இப்போது வியாபித்திருக்கிறது. ஆகையால் தான் இப்போது நீ அவளையான அப்பாவி ஸ்திரீயை அழிக்க துடிக்கிறாய். இதனால் நீ ஈட்டப்போவது என்னவென்று அறிவாயா? ராமனிடம் கோழை ராவணன் தோற்றான் என்று அனைவரும் அவதூறு கூறுவர். இது தேவைதானா? நிறுத்துங்கள். இந்த ராவணன் ஒன்றும் கோழை அல்ல. என்னுடைய பராக்கிரமமானது எள்ளளவும் இன்னும் குறையவில்லை. தன்னந்தரியாக நின்று எப்படை வந்தாலும் அதை தரை மட்டமாக்கும் சக்தி எனக்குள்ளது. வெற்றியை தரும் என் ரதத்தில் ஏறி நான் நாளை போர்க்களம் செல்வேன். லங்கை மீது போர் தொடுத்த அந்த சகோதரர்கள் இருவரும் நாளை இறப்பது உறுதி. தசரத நந்தன் ராமனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீடூழி வாழ வேண்டும், வெற்றியை பெற வேண்டும். சிரஞ்சீவி பாபா. அமருங்கள் மகரிஷி அவர்களே. நான் மிகவும் பாக்கியம் செய்தவன். தவம் செய்யாமலேயே பகவானுடைய வரத்திற்கிணையான தங்களுடைய தரிசனம் பெற்றேன். ராமா, நான் தேவியின் ஆணையை ஏற்று அவசியமான காரியம் ஒன்றை உரைக்க வந்துள்ளேன். கூறுங்கள் மகரிஷி. நடந்து கொண்டிருக்கும் தர்ம யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. அது உண்மைதான் மகரிஷி. நாளைய யுத்தத்தில் ராவணனை நான் எதிர்கொள்ளப் போகிறேன். அந்த யுத்தத்தில் பேரழிவானது ஏற்படும். ராமா, ராவணன் ஒரு மாவீரன். ஆம் மகரிஷி, அதை நன்கறிவேன். அந்த ராவணனிடத்திலும் உன்னிடம் உள்ள அஸ்திரங்கள் இருக்கிறது. உங்கள் இருவரிடமும் இல்லாத ஒரு சக்தி அஸ்திரம் மூ உலகங்களில் வேறு ஒருவரிடம் இருக்கும் என்று கூற இயலாது. அஸ்திர கலையில் இருவருமே சிறந்தவர்கள். இருப்பினும் அவன் அதிசக்தி வாய்ந்த மாயாவியாவான். அதோடு அல்லாது ஈசன் அனுகிரகத்தையும் பிரம்மன் அனுகிரகத்தையும் அளக்க முடியாத அளவு பெற்றவன் அவன். நாளை யுத்தத்திற்கு முன்னர் அவன் ஒரு யாகத்தை நடத்தவிருக்கிறான். அதன் மூலம் அந்த ராவணன் அனைத்து சக்திகளையும் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால்தான் அந்த தேவி எனக்கு ஆணையிட்டாள். யுத்தத்திற்கு முன்னர் ராமனிடம் சென்று ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை எடுத்துரைக்குமாறு ஆணையிட்டார். இந்த ஸ்தோத்திரமும்
தேவியுடைய அனுகிரகமும் அந்த மாயாவி அரக்கனிடமிருந்து உன்னை காப்பாற்றும். எதற்காக பூமியில் அவதாரம் எடுத்தாயோ அந்த லட்சியம் நிறைவேறுவதும் நடக்கும் யுத்தத்தில் நீ வெற்றி பெற வேண்டியதும் மிகவும் அவசியமாகும். ஆகையால் நலனை தரும் இந்த ஸ்தோத்திரத்தை என்னோடு சேர்ந்து நீயும் உச்சரி. அவ்வாறே இதயத்தில் நிறுத்து. அனுஷ்துப் சந்து ஆதித்ய ரவி பாஸ்கர தேவதினகரா உனை துதித்தேனாதித்யனே இன்று என்னை ரட்சிப்பாயென்றே நமஸ்கரிக்கும் என்னை காப்பாற்று ரிஷியகஸ்திய அமர்ந்தே இருந்து ரக்ஷஸ்தோத்திரம் ஜபிக்க உத்தமன் ஆதித்ய ஹிருதயம் மழித்திடும் ரக்ஷையே அண்ணல் ராமனும் மழிந்தே மகிழ்ந்தான் பதுன்பாரம் தேவாதித்யனே காவாவிடிலே தேந்திடும் புகழ் பெருமை உனக்கு ஒன்றுமே கேட்கவில்லையா சூர்பனகே இல்லை மகாராணி எனக்கு ஒன்றும் கேட்கவில்லையே லங்கையின் இந்த அரண்மனையில் முன்னர் ஆனந்த சிரிப்பலி கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னிசை கானம் முழங்கிக் கொண்டிருக்கும் லங்கையின் ஜெயகோஷம் கேட்டுக்கொண்டிருக்கும் சூர்பனகே என்று கேட்பது அழுக்குரல் ஒன்றுதான் அது உனக்கு கேட்கவில்லையா லங்கையில் வாழ்கின்ற அனைத்து பிரஜைகளும் இன்று உன்னால் அழுது கொண்டிருக்கிறார்கள் லங்கையின் மாபெரும் அரண்மனையில் இன்று உன்னால் தான் அழுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது சூர்பனகை வா வா என்னோடு அழுது புலம்பும் காட்சியை பார் அமங்கலத்தை தவிர இவ்விடத்தில் மங்களத்தை உன்னால் காணவே முடியாது ஆணவத்தோடு அலையும் சூர்பனகையே அகபாவம் கொண்ட உன்னுடைய பிடிவாதத்தால் இங்கு ஒவ்வொரு பெண்ணும் தன் மகனை இழந்து வாடுகிறாள் விதவையாகி துடித்துக் கொண்டிருக்கிறாள் இதற்கு காரணம் நீதானே நிறுத்துங்கள் 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 வா என்னோடு நன்றாக பார் சூர்பனகை நமது குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இங்கு உணவு உண்ணுவோம் அல்லவா அச்சமயத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் சிரிப்பொலியானது விண்ணையே முட்டும் ஆனால் இன்று இங்கு சூன்யம் அல்லவா நிலவுகின்றது இதற்கு நீ ஒருத்திதான் காரணம் சூர்பனகை நீ ஒருத்திதான் இங்கு இருக்கைகள் இருக்கிறது உணவும் இருக்கிறது ஆனால் உணவை எடுத்து உண்ண மனிதர்கள் இங்கு உயிரோடு இல்லையே போதும் மகாராணி அகிலத்தில் ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் உயர்விற்கும் ஒரு பெண் தான் காரணம் என்று அனைவரும் கூறுவர் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெண் இருப்பாள் என்று சத்தியம் செய்வர் ஆனால் நீயோ இன்று மாறாக அதற்கு செயல்பட்டு விட்டாயே ஆணின் அழிவிற்கு பின்னாலும் பெண் இருப்பாள் என்று நிரூபித்து விட்டாய் போதும் மகாராணி உன்னுடைய அண்ணனை பற்றி நீயும்
என்னுடைய கணவரை பற்றி நானும் மிகவும் நன்றாக அறிவோம். இன்று வரை அவர் கண்ணீர் வடித்ததில்லை. ஆனால் உனக்கு தெரியாது, அனுதினமும் அவர் மனதால் அழுகிறார். லங்கையின் இந்த அரண்மனையில் முழங்குகின்ற அவரது சிரிப்பை இனி நம்மால் கேட்க இயலாது. சிற்பதகை, கேட்க இயலாது. வேண்டாம் அண்ணி, நாளை சூரியன் உதிக்கும், சங்கநாதம் முழங்கும், உடனே நம்முடைய அரசர் யுத்தகளம் நோக்கி செல்வார். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். அக்கா. என்ன சுமித்ரா, இன்னும் நீ உறங்கவில்லையா? தாமும் இன்னும் உறங்கவில்லையே. தங்களை போல் எமக்கும் நித்திரை வரவில்லை அக்கா. ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் என்று பரதன் எப்போது கூறினானோ அப்போதே என் உறக்கம் மறைந்து விட்டது. இப்போது அவள் நிலை என்னவாக இருக்கும்? அவளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதக்கா. நம்முடைய ராமலட்சுமணர்கள் சீதைக்காக யுத்தம் செய்ய சென்றுள்ளார்களே. யுத்தத்தின் முடிவை எவராலும் அறிய முடியாது சுமித்ரை. ஒரு நொடி பொழுதில் எதுவும் நிகழலாம். அதோடு அஸ்திரங்கள் எதையும் செய்யும் திறமை பெற்றது. வெற்றியை தோல்வியாக்கும் வலிமை அதற்குள்ளது. ஒரு பாணம் யுத்தத்தில் ஒரு பாணம் உயிரையே பறிக்கும் ஆற்றல் பெற்று விடுகிறதே. இப்போது ஏன் அவ்வாறெல்லாம் யோசிக்கிறீர்கள் அக்கா? விருப்பப்பட்டு நான் அவ்வாறு யோசிக்கவில்லையே கைகையே. மனமானது பரிதவிக்கின்றது. அங்கு என்ன நடக்குமோ என்று பயம் கொள்கிறது. ஒவ்வொரு நொடியும் துடிக்கிறது. லக்ஷ்மணன் மூர்ச்சையானான் என்பதையும் அனுமன் சஞ்சீவினி மலையை கொண்டு சென்றான் என்பதையும் கேட்டு எவ்வாறு 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 என்னால் பதறாமல் இருக்க முடியும் சுமித்ரே? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவள் நான் தான் அக்கா. மந்தரை அன்று என் மனதில் விஷத்தை விதைத்தாள். அவள் வார்த்தையை கேட்டு நமது ராஜவம்சத்தின் ஆனந்தத்தை குழி தோண்டி அன்றே புதைத்து விட்டேன் நான். எந்த ராமன் தாயே என்று என்னை வாயார அழைத்தானோ அவனை நான் வனவாசம் அல்லவா அனுப்பி வைத்தேன். என்னால்தான் அவன் மனைவி சீதை இன்று அரக்கர் பிடியில் வாடிக்கொண்டிருக்கிறாள். இந்த பாதகையால் தானே என்று ராமனும் லட்சுமணனும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு செய்து என்ன சாதித்தேன் நான்? என்னை பிரஜைகள் வெறுத்தார்கள். என் வாரிசான அன்பு மகன் பரதன் என்னை நிராகரித்தான். நான் அனைத்தையும் இழந்து தவிக்கின்றேன். அன்பு கணவரை இழந்தேன். பாசம் கொண்ட என் அன்பு மகன் பரதன் என்னை தாயே என்று அழைக்க மாட்டேன் என்றானே. நான் வாழ்வதில் பயன் என்ன? இந்த பாதகி உயிர் வாழ்வதை விட உயிர் விடுவதே சிறந்தது. ஆனால் இந்த பாவியின் மனம் உயிரை விட மறுக்கிறது அக்கா. செய்த பாவத்திற்கெல்லாம் இந்த அகிலத்தில் வாழ்ந்து இன்னும் பல தண்டனைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது. நான் என்னதான் செய்வது அக்கா?
நான் என்ன செய்வது? அனைத்தும் நலமாகும் கைகேயி. குருதேவர் வசிஷ்டர் கூறியதை மறந்துவிட்டாயா? இறைவன் ஆசி ராமனுக்கு இருக்கிறது என்றார். ராமனுக்கு ஒன்றும் நேராது. நான் மிகவும் குழம்பி போயிருக்கிறேன் அக்கா. பிரபு, இந்த மாயையும் ராவணனின் சூழ்ச்சியாக இருக்குமா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அற்புதமவன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே. சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்களரூபன் மங்களமருள்வான், மனதிலே தியானம் செய் ஸ்ரீநரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம். அற்புதமவன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராமனே.